இன்றைக்கி நம்ம ஒரு புது பெட் வாங்கியிருக்கோம். இன்றைக்கின்னு இல்லை, வாங்கி ரெண்டு நாள் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பெட்டுங்கிறத பார்க்கலாம். மீன் இல்லை, அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன், மீன் இல்லை. வாங்க பார்க்கலாம். ஸோ பாக்ஸை பிரிச்சலாமா? ஸோ இதுதான் நம்மளோட புது பெட்டு. பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிக்கி அப்படின்னு வச்சுருக்கோம். பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிக்கி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காக்டெயில். இது வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா லுட்டினோ காக்டெயிலு. லுட்டினோ காக்டெயில்லாம் ஒன்றும் இல்லை, உடம்பு ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக இருக்கும், வாலில் வந்து அங்கங்கே எல்லோ வரும், ஹெட்டு வந்து ஃபுல் எல்லோவாக இருக்கும், மண்டையில் ஸ்பைக்ஸ்லாம் வச்சுருக்கோம். எல்லா காக்டெயில்ஸுக்குமே ஸ்பைக் இருக்கும், அந்த ஸ்பைக்குமே அது எல்லோ கலரில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரெட் கலர் சீக்ஸ் இருக்கும். ஸோ அதான் லுட்டினோன்னு நம்ம சொல்லுவோம். வளர்ந்தவொடனே சூப்பராக இருக்கும் பார்க்க. ஏற்கனவே எனக்கு காக்டெயில் நிறையா வளர்த்துருக்கேன், எனக்கு காக்டெயில்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோலாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். காக்டெயில் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச பெட்டு, ரொம்ப பிடிக்கும் எனக்கு காக்டெயில் சொல்ல போனால். சரிங்களா, காக்டெயில் எப்படி சொல்கிறது, என்னென்ன காக்டெயில் வளர்த்துருக்கேன்னு சொல்லுவா? என்னோடய ஃபஸ்ட்டு காக்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் டேம்டு லுட்டினோ, ஹேண்ட் டேம்டாகவே வாங்கினேன், சிங்கிள் லுட்டினோ வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த பறந்துருச்சுன்னு நினைக்கிறேன், சரியான ரீசன் தெரில, பறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா லுட்டினோ ஹேண்ட் டேம்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரை வாங்கினேன், கிரே பேர். பிகினர்ஸ் எல்லாருமே வாங்கக்கூடிய பேர், சீப்பான ரேட்டில் ஒரு பேர் கிரே வாங்கினேன். அது ப்ரீட் ஆகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. பட்டா வாங்கினேன், பட்டானா வேறு எதுவும் இல்லை, செமி அடல்ட்டோட சின்னது, நெஸ்ட் அவுட்டை தான் பட்டான்னு சொல்லுவோம். அது வாங்கினேன், பட் அது அடல்ட் வர்றதுக்குள்ளேயே பறந்துருச்சு, பக்கத்துட்டுக்காரங்க தெரியாமல் பறக்க விட்டாங்க ஒரு சின்ன பையன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ்ட் மேலே லுட்டினோ பேர்ல், பேர்ல் பைட் சொல்லுவாங்கள்ல, லுட்டினோ பேர்ல் ஃபீமேல் வாங்கி, அப்படி தான் நான் நினச்சி வாங்கினேன். பார்த்தா ரெண்டுமே மேலே, ஒயிட் ஃபேஸும் மேலே பேர்லுமே மேலே, சண்டை போட்டே இறந்துருச்சுங்க. கடைசியில் ஒன்றே ஒன்று இருந்துச்சு அந்த ஒயிட் ஃபேஸ்டு, அதுவுமே வந்து இறந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கேப் விட்டு, ரெண்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், கேப் விட்டு இப்போ இந்த சிக்கு எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் எடுக்கிற பிளான் இருக்குது, பட் எதையுமே முன்னாடி சொன்னால் நடக்காது, அதனால் அதை சொல்ல வேணாம், சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது, பட் நான் ப்ரைஸ் நான் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு ப்ரைஸ் என்னென்னு தெரியணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதில் அந்த மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான காக்டெயில் தான், நல்லா தான் இருக்குது, ஆக்டிவாக தான் இருக்குது. இப்போதைக்கு இதுக்கு பெட்ஸ்லேயே ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா ஃபீட் எடுக்குது, நல்லா ரெஸ்பாண்டும் பண்ணுது. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் சிக்கு எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க, அவங்களுக்குலாம் சரியான ஐடியா இருக்காது அது எப்படி வளர்க்கணும்னு. அவங்களுக்காகவே நான் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ செய்கிறேன், இதை எப்படி வளர்க்கணுங்கிறத. ஏற்கனவே நிறையா சிக்கு வளர்த்துருக்கேன், காக்டெயில் சிக்கில் இந்தியன் க்ரீன் நெக் பேரட், ஸ்பேரோ சிக்கு, பஜ்ஜி சிக்கு, அந்த மாதிரி நிறையா வளர்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் இந்த மாதிரி சொல்லி ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஹேண்ட் டேம்டுன்னு நம்ம விற்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹேண்ட் டேம்டு கணூர், ஹேண்ட் டேம்டு மெக்காஸ், ஹேண்ட் டேம்டு காக்டெயில்ஸ்னு விற்பாங்க. ஹேண்ட் டேம் காக்டெயில்ஸ் நிறைய பேர் வாங்குவீங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் த ரேட், 2-5, 3-5 அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லர்ஸ் தந்தப்பெல்லாம் மாறும். அவ்வளோ கொடுத்து நீங்கள் வாங்குறதுக்கு பேசாட்டி நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிக்காக வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா அது ஹேண்ட் டேம் தான், நீங்களே கொடுத்து வளர்க்குறீங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிரும், அப்படினாலே அது ஹேண்ட் டேம் தான். நீங்கள் சிக்காகவே எடுத்து வளர்க்கலாம், சரிங்களா? சின்னதாக தான் நான் சொல்லியிருக்கேன், என்னோடய காக்டெயில் சிக் கேர் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இதோடய கேஜை பாருங்கள், இதுதான் கேஜு. எறும்பு வராமல் பார்த்துக்கணும், அதான் முக்கியமான விஷயம். எறும்பு இதை கடிச்சிடும், சுற்றி பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதனால் நல்லாவே பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க சிக்கெல்லாம். சிக் கேர் வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே நான் பொறுமையாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சின்ன இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு தான், இது எப்படி நான் வாங்கியிருக்கேன்றதை காட்டுறதுக்கு மட்டும்தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பேர் ரிக்கி, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. இதோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 25 டேஸ் இன் நான் வாங்கி இப்போ 27 டேஸ் இருக்கணும், 27 டேஸு. இப்போ அதோடய வயசு 27 நாள், நான் வாங்குவோம் 25 தான். ஸோ பாருங்கள் சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஃபீட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், அதெல்லாம் இன்னொரு வீடியோ காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் 40 வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.